ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 110 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, சாஸ்கே வந்து இந்த சவுண்ட் நிஞ்சா 4ங்கிற டீம் வந்து அட்டாக் பண்ணி அவனை தூக்கிட்டு போகிறக்காகலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்குரா கூட நடந்த விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணி காட்டுவாங்க. சக்குரா வந்து நாக் அவுட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா. இந்த இடத்துல ஃபார்மேஷன் த சாஸ்கே ரெட்ரைவல் ஸ்குவாட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் 4 மணி ஆயிருக்கும், சூரியனும் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுனாடை வந்துட்டு இந்த ரெண்டு ஷினோபிஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபெட்ச் பண்ற வர்க்கத்தை கொடுத்து தாட்டி விட்டுருப்பாங்க. அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் ஹெவியா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க கண்டிப்பா சொல்றேன், 5th நம்ம எல்லாத்தையுமே ஸ்லேவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு வருவாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்து அந்த பெஞ்ச்ல படுத்துட்டு இருக்க விஷயத்த பார்த்துட்டு, ஏ பொண்ணே எந்திரி, இங்க எவ்வளவு கோல்ல படுத்துட்டு இருக்கு, ஏதாவது சளி கிளி புடிச்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா முழிச்சு பாப்பா. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா சாஸ்கே தான் நினைச்சிட்டு சாஸ்கே வந்து இந்த மாதிரி போயிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. பார்த்தா சுனாடே தூங்கிட்டு இருப்பாங்க. அதை நோட் பண்ண ஒரே ஒரு சின்ன பிந்துட்டு ரொம்பவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வைப்பான், எங்களை போய் இத்தனை டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வச்சுட்டு நீங்க தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சினோபி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை விட முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். பாத்தீங்கன்னா இந்த சாஸ்கே வந்து ஒரோச்சி மார்கிட்ட போயிட்டான்ங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. இதை கேட்டோடனே சுனாடேக்கு தூக்கி வாரி போட்டுரும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரோச்சி மார் வந்து இந்த ஹேண்ட்ஸை வந்து ஹீல் பண்றதுக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா கூட இந்த லீஃப் வில்லேஜ் வந்து நான் டஸ்டா மாத்திடுவேன் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருப்பான் இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஓ இந்த தடவை அந்த பர்வர்ட் இந்த உச்சியாவோட பவருக்கு போலான்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சமய திட்டுவாங்க. மெயினா இந்த இடத்துல இசுமான் கோட்டட்சு கிட்ட நான் ஒரு முக்கியமான ஆளை பார்த்தே ஆகணும், அவனை இங்க சமன் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. தலைவன் சிக்கமா ரூபா காட்டுவாங்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா கொட்டாய் விட்டுருப்பான். அவன் சோம்பேறித்தனமா இருக்க விஷயத்த பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இதை கம்ப்ளைண்ட்ஸா வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதை கேட்ட சிக்கமாருக்குள்ள செம்ம காண்டா இருக்கும். கதவை தட்டுற சத்தம் கேட்கும். இந்நேரத்துக்கு எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மா கதவை திறக்க போவாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிக்கமாரு வந்துட்டு அவங்க அப்பாட்ட போய் போய் இவ்வளவு எங்கேஜிக்கா இருக்க விமனை பார்த்து ஏன்பா கல்யாணம் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கேட்பான். உங்க அம்மா இவ்வளோ ரஃபா இருந்தாலும் சில இடங்கள்ல ஜென்டலா தான் இருப்பாங்க, அதனால தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. சிக்கமாருக்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்கப்புறமா சிக்கமாரு அம்மா வந்துட்டு லேடி ஹொக்காகே வந்து உனக்காக மெசஞ்சர் அனுப்பிச்சிருக்காங்க விஷயத்த சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹொக்காகே ஆபீஸ்க்கு போயிருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து ரெட்ரைவ் பண்ணி கூட்டிட்டு வாங்க மிஷினை தான் கொடுப்பாங்க. நீ சுனின் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நான் தரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஷின். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே மேல இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தா இவனடா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். மெயினா பாத்தீங்கன்னா அவன் என்ன ஒரு காரணத்துக்காக போனான்லாம் கேட்பான், என்ன ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலுமே அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டான், ஆனா இதை பேசறதுக்கு இது நேரம் கிடையாது, நீ சீக்கிரம் போய் அவனை ரெட்ரைவ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம இந்த ஒரு மிஷின் ரொம்பவுமே டேஞ்சரா இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா ஒரோச்சி மார்வோட ஹென்ச்மேன் தானே வந்து சாஸ்கேவை கைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதனால இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்ச சிக்கமாரு வந்துட்டு ஜொனின் லெவல் சுனின் லெவல்ல இருக்கிற நிறைய பேர் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை, ஏன்னா இப்ப ஜொனின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஷார்டேஜ்ல தான் இருக்கு, அவங்கள வேற வேற மிஷினுக்கு வந்து நான் ஸ்பேட்டர் பண்ணி தாட்டி விட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா இந்த இடத்துல கோனஹா வில்லேஜ் திரும்ப ஏதோ ஒரு அட்டாக்கு ஆளாகப்படுதுனாதான் ஜொனின்ஸ் எல்லாம் இங்க ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா 30 மினிட்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள உனக்கு தேவைப்படுற கெனின் யாருன்னு செலக்ட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு தயாராயிக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்ட சிக்கமாரு எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோர் கிட்ட போனதுக்கு அப்புறமா இது கண்டிப்பா மோசமா தான் முடிய போகுது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பசங்கனால அவ்வளவு ஈஸியா விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல சுனாடே வந்துட்டு நான் ஒரே ஒரு பர்சனை உனக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி நருட்டோ சொல்லுவாங்க. நருட்டோ வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்துல சொன்னா அவன் காலங்காத்தாலே பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். போய் போய் இவனை ஏன்டா ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு தான் சிக்கமாரு திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல சாஸ்கே நினைச்சு செம டென்ஷன் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வருவான். நருட்டோக்கு மெயினா தோன்ற விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான மிஷினுக்கு வந்து ஏதாவது டாப் நாச்சான ஆளுகள் இது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி கேட்பான். அதுக்காக தான்டா போறோம் சொல்லிட்டு போய் பாத்தீங்கன்னா சோஜி அழிப்பிடுவானுங்க. பாத்தீங்கன்னா கதவை தட்டி பார்த்தா வரவே மாட்டான், பொட்டேட்டோ சிப்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்டு இருப்பானுங்க. அந்த கடைசி பீஸ் இருக்கும்போது தலைவன் டோரை ஓபன் பண்ணிட்டு வருவான். கடைசி பீஸை மட்டும் நான் எவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அக்கமாரு வந்துட்டு அதை சாப்பிடலான்னு ஓடி வரும் ரொம்பவுமே வேகமா. அதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்டுருவான். நருட்டோக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே புரியாது. இந்த மாதிரியான ஒரு ஹைலி சென்சிட்டிவான ஒரு மிஷினுக்கு கண்டிப்பா ஷீனோ மாதிரியான ஆட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல கூட சிக்கமா இருந்துட்டு நானும் சோஜி வந்து ஒன்னா ஒர்க் பண்ணிக்கோ, எங்களோட கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு விஷயத்தான் சொல்லுவான். ஆனா நருட்டோ பாத்தீங்கன்னா அதை கேட்கவே மாட்டான். இந்த இடத்துல கீபாவை பார்த்தோன்னா, டே இவங்களையும் நம்ம கூட சேர்ந்து கூட்டிட்டு போறோம்னு மட்டும் சொல்லிடுறாது அப்படின்மா, ஆமா இவங்களும் தான் நம்ம டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட நருட்டோலாம் தலையிலேயே கை வச்சிருவான். இதுக்கப்புறமா எல்லாருமே ஓட ஆரம்பிச்சுவாங்க. மெயினா கீபா வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த மிஷின் சூப்பர் அப்படின்ட்டு வருவான். நருட்டோ நம்ம வேற யாராவது நம்ம கூட கூட்டிட்டு போறோமா
அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இருந்தால் ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிகமாரு சொல்லுவான். இந்த இடத்துல லீ கூட பார்த்தீங்கன்னா நெஜி கான்வர்சேஷனில் இருப்பான். மெயினாக லீக்கு அந்த ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சர்ஜரி போயிருக்கும், அந்த விஷயத்தெல்லாம் பற்றி கேட்டுட்டு இருப்பான். மெயினாக நீ நல்லா ரெக்கவர் ஆயிருவியா அப்படிங்கிற விஷயத்தான் பேசிட்டு இருக்கும்போது என்ன லைட்டான ட்ரைனிங்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். மெயினாக அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கும், அதை பற்றின கன்சர்ன் தான் நெஜி வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டர் டைப் எப்படி இருக்காது, டோட்டலாகவே கொஞ்சம் வெறுத்து பேசுகிற மாதிரி தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெஜி வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்மளால இந்த சீனை பார்க்கும் போது தெரியும். பார்த்தீங்கன்னா லீயை வந்து இவன் தான் ஹோல்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். இந்த இடத்துல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க, சாஸ்கே இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கிறத அதை கேட்டது உடனே பார்த்தீங்கன்னா நெஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். இருந்தாலும் இந்த இடத்துல லீக்கு இந்த மாதிரியான நேரங்களில் தான் நான் இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீ வந்து நான் எப்படி இருந்தால் நாளைக்குள்ள இந்த ஸ்டெப்ஸை நானே தனியாக ஏறி போகிற மாதிரி தயாராகிடுவான்னு நினைக்கிறேன், என்னை பற்றி கேர் பண்ணாத அப்படிங்கிற விஷயத்த நெஜி கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிடுவான். நெஜிக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு மிஷனுக்கு அவன் வந்து அவனோட திறமையை காட்டணுங்கிற இடத்துல தான் அவன் இருப்பான்னு சொல்லி அதனால தான் நெஜி கன்சர்னாக கேட்பான். அதனால தான் லீயுமே இப்படி ஒரு பதிலை சொல்லி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா எல்லாருமே அந்த கேட் முன்னாடி அசம்பிள் ஆயிடுவாங்க. ஒரு வழியை நாங்கள் ஒரு அஞ்சு பேரானாவது அசம்பிள் ஆனமேன்னு சொல்லி சிக்கமாறும் நினைப்பான். இந்த இடத்துல நருட்டோ பயங்கரமாக ஷவுட் பண்ணுவான், எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல டேய் என்னடா திடீர்னு நீ பாஸ் மாதிரி நடந்துக்கிறேன், இருந்தால் இந்த ஸ்குவாடுக்கு நான் தான் லீடருங்கிறத சிக்கமாறு சொல்லுவான். இந்த இடத்துல கீபா வந்துட்டு நருட்டோ சொல்ல அதே விஷயத்தை தான் சொல்லுவான். மெயினாக அந்த அன்மோட்டிவேட்டடாக இருக்கிற ஒரு காய் தான் சிக்கமாறு, அப்படி இருக்க வந்து ஸ்குவாட் லீடரா அதை என்னாலே ஏற்றுக்க முடியலங்கிறத சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோஜி தான் வந்துட்டு நம்ம ஸ்குவாடில் சிக்கமாறு தான் சுனினா இருக்கான், அதே மாதிரி சிக்கமாறு கிட்ட தான் அந்த ஒரு கேப்பபிலிட்டியை வந்து நம்மளோட வில்லேஜை சேர்ந்து எல்டர்ஸுமே பார்த்துருக்காங்க, அதனால தான் நம்ம கேங்லேயே இவனை ஒருத்தனை மட்டும் சுனினாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாம் காம் டவுன் ஆவாங்க. நெஜி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நிலமை இருக்குதுன்னா இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும், அதே மாதிரி பிளான் தேவைப்படும். ஏன்னா நம்ம அவனை ரெஸ்கியூ பண்ணுறக்காக போகிறோங்க விஷயம் நம்ம எனிமிக்கு எப்படியே தான் தெரியும், அவன் நம்மளை திருப்பி தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நெஜி சொல்லுவான். சிக்கமாறு வந்துட்டு இது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு ரெஸ்கியூ மிஷனாக தான் இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம எனிமிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் ஃபார்மேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறதா சொல்லுவான். எப்படின்னா இப்போ போகிற வழியிலேயே எனிமி வந்து இவங்களை தாக்குனா கூட அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல நான் சொல்கிற பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணாமல் தனியாக செயல்பட்டால் கூட நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட கீபாக்லாம் அள்ளு விட்டுரும். இதுக்கப்புறமா மெயின் அந்த சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்னன்னா ஒரே நேர் லைனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் செகண்ட் ஒரு பர்சன் சொல்லி க்யூவில் போவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆர்டரை சொல்லுவான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபாவை நிற்க வைக்கலான்னு சொல்லுவான். என்ன ரீசன்னாலேனா இந்த லீஃப் வில்லேஜோட போகிற வழி இருக்குது இல்லைங்களா, அந்த டெரைன் அந்த ரூட்டோட ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா அப்படியே கீபா கற்றுப்படி. அதுன்னு மட்டும் இல்லாமல் அவனோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுங்கிறது தான் இந்த இடத்துல மெயினாக தேவைப்படும் சாஸ்கேவை ட்ராக் பண்ணுறதுக்கு. அதுன்னு மட்டும் இல்லாமல் ஏதாவது பூபி ட்ராப் செட் பண்ணியிருந்தா கூட அதை அவன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினாக கீபா அண்ட் அக்கமாரு தான் இந்த டீம்லேயே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்க போகிறாங்கிற விஷயத்தையும் சொல்லுவான். செகண்ட் பர்சனாக பார்த்தீங்கன்னா சிக்கமாரு நான் உங்கள் ஸ்குவாட் லீடர் தான் நிற்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னா மெயினாக எந்த பொசிஷன்லேருந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் என்னோட ஹேண்ட் சைன்ஸ் மூலமா சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கீபா ஃப்ரண்ட் லைனில் போகிறான்ல, அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது பார்த்தீங்கன்னா கீபா ஃபஸ்ட்டு வந்து சிக்கமாரு கிட்ட சொன்னால் இவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சைன் காமிச்சு இதுதான் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான் இல்லையா, அதனால தான் அவன் செகண்டாக நிற்கிறேன்னு சொல்லுவான். தேர்டாக பார்த்தீங்கன்னா நருட்டோவை நிற்க வைக்கலான்ங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினாக இந்த தேர்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் இருக்கவங்க தான், அதனால இவனை வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பார்ட்டாக சொல்லுவான். அதுன்னு மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு இருக்குல்ல அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சிக்கமாறு சொல்லுவான். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சோஜியை நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்ன ஒரு காரணத்தினாலேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலாவது பார்ட்டில் நிற்கிறான் இல்லையா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடுங்கிறது இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா அட்டாக்ங்கிறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருப்பான். ஒருத்தனை டிஃபீட் பண்ணுறதுக்கு சோஜி தான் சரிப்பட்டு வருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நாலாவது ஆளுக்கு வரும்போது இந்த ஃபைனல் ப்ளோ கொடுப்பாங்க தெரியுங்களா கடைசி அப்படின்னு, அதை நீ தான் கொடுக்கணும் சோஜி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நெஜியை நிறுத்தி வைப்பான். பார்த்தீங்கன்னா கடைசி அண்ட் டெயில் பார்ட்டாக நெஜியை நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா உண்மையாகவே ஒரு குரூவலான பிளேஸ்னா அதுதான் கடைசியாக நிற்காது, ஏன்னா எப்படி இருந்து பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நெஜியை நிறுத்தி வைக்கிறது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், ஏன்னா அவனுக்கு பியாக்குகான் இருக்கு இல்லையா, அதனால் அவனால் 360 டிகிரியில் பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் லுக் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் நெஜியை நிறுத்தி வச்சிருப்பான். இந்த டோட்டல் பிளானுமே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபா வந்து ஃப்ரண்ட் ப்ரொசிஷன் எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி நான் ஃபார்வர்டில் இருக்கிற வைட் ஏரியாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவான். தேர்டாக இருக்கிற நருட்டோ வந்துட்டு லெஃப்ட் சைடும் சோஜி பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் பார்க்கணும், அதே மாதிரி நெஜி நீ வந்து உன்னோட பியாக்குகானை யூஸ் பண்ணி டோட்டல் ரியர் ஏரியாவை உனக்கு பின்னாடிக்கு மொத்த ஏரியாவையுமே நீ கவர் பண்ணிக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சிக்கமாறு இந்த பிளானை
டோட்டலாகவே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லிலாம் கேட்பான். அதே மாதிரி நிஜ டூல்ஸ்லாம் பார்க்கணுங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவான், எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பிளானை பார்த்த லீ இருந்துட்டு இப்போதான் இந்த பீப்புளே வந்து இவன் கேதர் பண்ணா அதுக்குள்ளே இந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கான்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் லீவனை பார்ப்பான். இந்த இடத்துல சிக்கமாக இருந்துட்டு கடைசியாக யாருக்கும் எதுவும் கேட்கறதுக்கு இல்லைன்னா கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஸ்கே நானும் வந்து அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதுக்காக அவனை அப்படியே விட்டுறவும் முடியாது, அவன் நம்ம லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஷினோபி, அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவன் நம்மளோட காம்ரேட் அப்படின்னு சொல்லுவான். அதுன்னு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஒரு இடத்துல நான் ஏகப்பட்ட இடங்களில் மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்திருப்பேன், அது உங்களுக்கே தெரியும், ஆனால் இந்த ஒரு இடத்துல நான் அப்படி இருக்க போகிறதில்ல, ஏன்னா உங்களோட வாழ்க்கையும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட கீபாலாம் சிக்கமாரு ஒரு சுனின் மாதிரி பண்ணுவானுங்க விஷயத்தில் நான் எதிர்பார்க்கவே கிடையாது, இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லி பாராட்டுவான். சோஜிக்கெல்லாம் இந்த இடத்துல ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெஜி இருந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க நிஞ்சா டூல்ஸ் எடுங்க பார்க்கணும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ அந்த நிஞ்சா டூலில் எடுப்பான். நருட்டோ மைண்ட் குள்ள ஓடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சக்குராக்கு வந்து கேரண்டி பண்ணியிருப்பான் இல்லையா சாஸ்கே அந்த மாதிரியான விஷயங்களில் விழுக மாட்டான்னு சொல்லி, அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே மோசமாக போயிருக்குங்கிறத நினச்சி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். எல்லாருமே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா அப்பியர் ஆவா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு வந்துட்டு லேடி ஹொக்காகே வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, இந்த மிஷனுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லிடுவான். அதுன்னு மட்டும் இல்லாமல் நீ ட்ரை பண்ணியிருக்க ஆனாலுமே அவன் போயிட்டான், இந்த ஒரு இடத்துல நாங்கள் அவனை ஃபோர்ஸாக எழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதனால மன்னிப்பும் கேட்பான் நீ எங்கள் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி. நருட்டோ வந்துட்டு நீ சொல்லியும் கூட கேட்காம போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டோடனே சக்குரா அழுக ஆரம்பிச்சிருவா. மெயினாக எனக்கு ஒரே ஒரு லைஃப் டைம் ரெக்வஸ்ட் மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. மெயினாக பார்த்தீங்கன்னா அவனை என்னாலேயே கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆனால் அவனை திரும்ப இந்த வில்லேஜுக்கு கூட்டிட்டு வர முடியும்னா அது ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் சக்குரா சொல்லுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோட ஃபேஸே ரொம்ப வார்மாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹே சக்குரா அப்படின்னா உனக்கு சாஸ்கே மேலே தானே அதிக கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். புரியுது உனக்கு எவ்வளோ வழி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குராவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து ரிமெம்பர் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து சாஸ்கே மாதிரி வந்து கேட்டிருப்பான் இல்லையா நருட்டோ பற்றி என்ன நினைக்கேன்னு சொல்லி, அவன் எப்போ பார்த்தாமே எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் என்னோட ஃபீலிங்கை அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பாள் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அழுக ஆரம்பிப்பா. சக்குரா நருட்டோவுக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. நருட்டோ வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத அவனை கண்டிப்பாக நான் இங்கே திரும்ப கூட்டிகிட்டு வருவேன், என்னோட லைஃப் மேலே ப்ராமிஸ் பண்ணி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட கீபா வந்துட்டு டே இதை காப்பாற்றிடுவே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே கேட்பான். கண்டிப்பாக நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேனா என்னோட வேர்ட்ஸை நான் கொடுத்துட்டேனா கண்டிப்பாக அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், அதுதான் என்னோட நிஞ்சாவே அப்படிங்கிற விஷயத்த நருட்டோ சொல்லுவான். இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். சிக்கமாரு வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இதுலேயே கொஞ்சம் டைம் போயிடுச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போகிறத பார்த்த லீ இருந்துட்டு நீ கடைசியாக நருட்டோ கொடுத்த போஸ்ட் பார்த்தே இல்லையா சக்குரா, அந்த தம்ஸ்அப் சைன் காமிச்சான் இல்லையா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸை பிரதிபலிக்கிற மாதிரி தான், கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்டாக முடிச்சுட்டு வருவான் பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த சீனே ஒரு மாதிரி வார்மாக இருக்கும். இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜுக்கு அவுட் சைடில் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் நிஞ்சா ஃபோர் டீம் இருக்காங்க இல்லையா அவனுங்க பார்த்தீங்கன்னா சாஸ்கே கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஆல்ரெடி லீஃப் வில்லேஜ்லாம் தாண்டி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் சொல்ல போறீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே கேட்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமார் வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க் வந்து பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவானுங்க. என்னன்னு சாஸ்கே கேட்பான். இந்த இடத்துல எல்லாருமே ரொம்பவுமே குரூவலாக சிரிப்பானுங்க, அவனுக்கு சிரிப்பே ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். இந்த இடத்துல நீ ஒரே ஒரு தடவை சாகணும் அப்படிங்கிற விஷயத்த சாக்கும்னு சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.